ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் ஜெயசங்கர ஒரு விசேஷ நாளை அன்னைக்கி ஸ்ரீமடத்தில் பெரியவாழை தரிசனம் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வந்திருந்தார் அப்போது பெரியவா சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணிட்டு இருந்தார் அதனால் பக்தர்கள் எல்லாரும் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கரன்னு மென்மையாக சொல்லிகிட்டு அப்போ தான் வந்திருந்த ஒரு பக்தர் அவர் முதல்ல பெரியவாளை பார்க்கணுங்கிறதுக்காக முன்னாடி இருந்தவா எல்லாம் சண்டை போட்டுருந்தார் சாதாரண பேச்சு வழிவிட மாட்டேன்னு சொன்னவாளுக்கும் அவருக்கும் நடுவில் பெரிய ரகலையாக மாறிடுத்து மடத்து தொண்டர்கள்லாம் அவசரமாக போய் அந்த நபரை தடுத்து பெரியவா பூஜை இருக்கார் அவர் தரிசனம் கொடுக்கறதுக்கு வந்து உக்காந்ததுக்கப்புறம் வரிசையில் போய் தான் அவரை பார்க்கணுன்னு தெளிவாக சொல்லிட்டார் வேற வழி இல்லாமல் முணுமுணு திண்ட அந்த பக்தர் நின்றுட்டு இருந்தார் நேரம் நகர்ந்தது பூஜையை முடிச்சுட்டு தீர்த்த பிரசாதம் கொடுத்துட்டு வழக்கமாக பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்குற இடத்துல பெரியவா வந்து உக்காந்தார் மறுபடியும் அந்த பக்தரோட தொல்லை ஆரம்பிச்சுது இந்த முறை அது கொஞ்சம் அதிகமாகவே ஆயிடுத்து அதனால் அங்கே என்ன நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி தன்னோட அணுக்கு தொண்டரை பார்த்து சைகையால் கேட்டார் பெரியவா வேகமாக மகான் முன்னாடி வந்து நின்றவர் பெரியவா எதுவும் கேட்கறதுக்கு முன்னாடியே அவராகவே பேச ஆரம்பித்தார் சாமி எனக்கு ஏகப்பட்ட அப்படின்னு ஆரம்பித்தவரை அதுக்கு மேலே சொல்ல விடாமல் தடுத்து நிறுத்துங்கிற மாதிரி கை காட்டினார் முதல்ல கொஞ்ச நேரம் அமைதியாக அதோ அங்கே போய் உக்காரு வீணாக முணுமுணுக்காமல் ராமநாமத்தை சொல் நானே கூப்பிடுறேன் மகான் கனிவு கலந்த கட்டளையாக சொல்ல அப்படியே போய் உட்காந்தார் அந்த பக்தர் வருஷ நகர்ந்துட்டே இருந்தது வரிசையில் நின்று வந்திருந்தா அவரோட முறை எப்போ வருமோ சரியாக அதே நேரத்தில் அவரை விரலை சொடுக்கி கூப்பிட்டார் பெரியவா சாமி எனக்கு வீட்டில் வருவேன் ஆஃபீஸில் நிம்மதியே இல்லை வெளி இடத்துல கடன் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை என்னை போட்டு வாட்டி எடுக்கிறது ஒன்று முடிஞ்சதாக நினச்சாலும் உடனே அடுத்தது தொடங்கிடுறது என்னால் இந்த கஷ்டங்களை தாங்கவே முடியல சாமி மண்டையே வெடிச்சிடும் போல எனக்கு நீங்கள் தான் ஒரு தீர்வு சொல்லணும்னார் அமைதியாக அவர் ஒரு முறை ஏற ஏறங்க பார்த்த பெரியவா இவ்வளவு நேரம் ஓரமாக உட்காந்துட்டு என்ன செஞ்சியோ அதையே தினமும் அரை மணி நேரம் பண்ணு உன்னோட பிரச்சனையெல்லாம் தீந்துடும் பெரியவா சொன்னதும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இங்கே உட்காந்து என்ன செஞ்சேன் ராமா ராமான்னு சொன்னேன் அதை சொன்னால் என் பிரச்சனை தீந்துடுமா அப்படின்னு ஒரு மகான்கிட்ட கேட்குறோங்கிறது கூட மறந்து போய் அந்த பக்தர் கேட்டார் கொஞ்சம் கூட கோவப்படாமல் அவரை பார்த்த பெரியவா உன்கிட்ட ஒரு கேள்வி ராமநாமம் சொல்லும் இடத்துக்கெல்லாம் கண்ணுக்கு தெரியாம ஒத்தர் வந்து நிப்பாராம அது யார் தெரியுமா அப்படின்னு கேட்டார் தெரியும் சாமி அனுமான் அப்படின்னா அந்த அனுமான் யாரோட அவதார் தெரியுமோ சிவனோட அம்சம் சிவன் அங்கே வந்து நின்னா அம்பாள் உடனே வந்துடுவா அம்பாள் வந்தால் அவளோட குழந்தைகள் முருகனும் கணபதியும் சிவ குடும்பம் உள்ள இடத்துல மங்களம் நிறையும் அதனால் மகாலக்ஷ்மி வந்துடுவாள் அவள் வந்தால் மகாவிஷ்ணுவும் வந்துடுவார் இப்படி அங்கே எல்லா தெய்வங்களும் வந்துட்டா அங்கே சந்தோஷம் தானாக வந்துடும் இல்லையா அதனால தான் உன்னை ராமநாம சொல்ல சொன்ன புரிஞ்சுதா அப்படின்னார் அவர் சொல்ல சொல்ல மன நிறைவோடு அவரை வணங்கி பிரசாதம் வாங்கிட்டு அந்த நபர் புறப்பட்டார் ராமநாமம் சொல்லுன்னு பெரியவா சொன்னதும் அந்த மனிதர் அதை ஏன் சொல்லணும்னு கேட்டது மகானோட எண்ணப்படி நடந்திருக்கணும் அந்த நபரை கேட்க வச்சு அதுக்கு பதில் சொல்கிற விதத்தில் ராமநாமத்தோட மகிமையை பெருமையை எல்லாருக்கும் புரிய வைக்கணுங்கிறதுக்காக பெரியவாளே நடத்தின திருவிளையாடல் தான் இதுங்கிறது தேவ ரகசியம் நாமும் ராமநாமத்தை ஜபிப்போம் வாழ்க்கையில் வளம் பெறுவோம் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர